ஸ்ரீமான்வேங்கடநாதாரியகவிதாகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹரி யஸ்யவான்கோட்டிபர்யந்தரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்தவிஜானகணஸ்வரூபம் விஜயானவிசிராணனபத்ததீட்சம் தயாநிதிம் தேகபரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீவத்சிஹமிஸ்ரேபியா நமவுக்திமீமே யதுத்தயஸ்ரீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். ஸ்ரீவைகுண்டஸ்தோத்தில் இப்பொழுது நாம் 67வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். அற்புதமான ஸ்லோகம். நீலஞ்சனாத்ரிநிபமுன்னதமாயதாட்சம் ஆஜானுஜைத்ரபுஜமாயதகர்ணபாசம் ஸ்ரீவத்சலக்ஷணமுதாரகபீரநாபிம் பசேமதேவசரதஸ்யதமிஹிதிருஷம் த்வாம் பசேமதேவசரதஸ்யதமிஹிதிருஷம் த்வாம். இது ஸ்ரீவைகுண்ட ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் ஆழ்வான் தான் ஸ்ரீவைகுண்டத்திலேயே இருக்கிறத நினைச்சுண்டு அந்த பாவனா பிரகர்ஷத்தினால இந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கச்சு தன்னுடைய அனுபவத்தை இதிலேருந்து ஆரம்பித்து 10 ஸ்லோகங்களில் அற்புதமாக சாதிக்கிறார். இதுவரைக்கும் எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி சொன்ன எம்பெருமான் தான் சிருஷ்டிஸ்தி பிரளய கர்த்தா அப்படின்னு சொல்லி பிரம்ம லட்சணம் சாட்சாத் சிவன் நாராயண இடத்தில் தான் பொருந்தி இருக்கிறது. சிருஷ்டிஸ்தி பிரளய கர்த்தத்துவம்ன்ற பிரம்ம லட்சணம் பிரம்மாண்டத்தில் தான் இருக்குன்றத சொல்லி சொன்னார். பெருமானுடைய கருணையை பற்றி சொன்னார். கருணையோட பெருமானுடைய க்ஷம அது அந்த கருணையினுடைய பிரபேதம்தான் பொறுமையும். அந்த பொறுமையும் சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் பெருமானுடைய ஒரு விசேஷமான குணங்கள் தனக்கு சமமாக எல்லாரையும் ஆசிக்கணும்னு பெருமான் நினைக்கிறே அந்த கருணையினால தான் என்னென்ன போகத்தை அனுபவிக்கிறாரோ அத்தனை போகத்தையும் ஆசிரித்தாளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுற. இன்னும் கேட்டால் ஒருபடி மேலே போகிறார். உதாரா சர்வேவைத்தே ஜானி ஆத்மைவித்தை மட்டம்னு சொல்லி அவள் பெருமாளை நினைக்காமல் ஞானிகளால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதுன்றது அது ஒரு பங்கு. இந்த ஆசிரித்தாண்ட நினைக்காமல் பெருமாளால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறமா ஆழ்வான் சாதிக்கிறார். பெருமாள் அவருக்கு சமமா நம்மள ஆக்குறதுன்றது அது பெரிய விசேஷம் இல்லை. நமக்கு சமமா கீழே தாழ்ந்து இறங்கி வரைகிற அதை என்னன்னு சொல்றது நம்ம எப்படி எப்படிலாம் ஆசைப்படுறோமோ அப்படிலாம் பெருமாள் தேவை சாதிக்கிறது. ஆகையால அந்த பக்ரத நியாயத்தை சொல்லி உபாசனம் எப்படி எப்படிலாம் பண்றோமோ அப்படிலாம் பண்றேன். 4 திருக்கைகளோட ராமன் சரசாய்க்கணும்னா 4 திருக்கைகளோட ராமன் சரசாய்க்கிற மகர்ஷி பிரார்த்தனை பண்றேன். அதுக்காக ஒரு மகர்ஷி பிரார்த்தனை பண்றேன். கல்யாண திருக்கோலத்துல நீர் சேவசாய்க்கணும் அப்படின்னு சொல்றேன். அவசர அவசரமா புஷ்ப விமானத்துல போறதை கூட நிறுத்திவிட்டு மதுராந்தகத்துல கல்யாண திருக்கோலத்துல சீதா பிராட்டிய வலது பக்கத்துல இது பண்ணிட்டு அங்க பெருமாள் சேவசாய்கிறேன். இப்படி ஆசிரித்தால் கேட்டாள்னாக்கா அவளுக்காக எப்படி வேணா சேவசாய்க்கிறே அவளுக்காக எப்படி வேணா இறங்கி வரைய பெருமாள். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப நாம் அனுபவிக்க போறது இருக்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரையும் தூண்டக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். அந்த பெருமாளிடத்துல ஈடுபாடு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்துருக்கிறது இப்ப சொல்ல போறதுதான். அது என்னது அப்படின்னா பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம்
பெருமாளுடைய திருமேல் அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை விழுந்து சேவிச்சாச்சுன்னாக்கா அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளியே போகவே முடியாது நம்மளால. அப்படி ஒரு பிச்சேத்தக்கூடியதாக இருந்துருக்கிறேன் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவை குண்டத்துல இருந்துட்டு தாம் அனுபவிக்கிறதாக பாவனா பிரகடனத்தினால சாதிக்கிறார். இதே தவத்துல ஆரம்பத்துல அஞ்சாவது ஸ்லோகத்துல சாதித்திருக்க, பீதாம்பரம் வரத சீதள திருஷ்டி பாதம் அஜானுலம் விபுஜமாயத கர்ண பாசம் தன்மேகமேதகமுதக்ர விசால வக்ஷஹ லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமாவீரஸ்து கிமபி வஸ்து மமாவீரஸ்து. இன்னது இப்படி எழுந்திருக்கேன் என்று வர்ணிக்க முடியாததாக இருந்திருக்கிற வஸ்து இந்த எபெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அது மமாவிரஸ்து என் கண் முன்மல்லாத எப்பவுமே தோன்றிட்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். நீலமே கனிப மஞ்சன புஞ்ச சியாமகுந்தளம் அனந்த சயந்தாம் அப்ஜபாணி பத மம்புஜ நேத்திரம் நேத்திரதா ஒரு கரீச சதாமே அப்படின்னு சொல்லி சொல்றேன். என் கண்ணுக்கு எப்பவுமே நேத்திர சாக்குரு அந்த திவ்யமங்கல விக்கிரகம் கண்ணுக்கு புலப்படுறதாக இருக்கும். லோக திருஷ்டியில நாங்க குரடன்னு வேணா சொல்லிக்கிட்டோம், கண் இல்லாத ஒன்னாவது சொல்லிக்கிட்டோம், கண்ணு பார்க்க தெரிஞ்சவனாவது சொல்லிட்டோம், என்ன வேணா சொல்லி போட்டோம். லோகத்துக்கு நீலமேகனிபம் அஞ்சன குஞ்ச சாமகுந்தளம் அனந்த சயந்தான்னு சொல்லி சொல்றோம். இந்த நீலமேக சாமலனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான், திருவனந்தாள் மேல எழுந்துட்டு இருக்கிற எம்பெருமான், நேத்திரசாஸ்குரு சத்கரீஷ சதாபம் என்ன அந்த தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் தன் கண் முன்னாலேயே எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன். அதுதான் ஆழ்வான்னுக்கு தேவப்பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தி விசேஷத்தை காண்புகிறது. அந்த ஸ்தவத்துல மாத்திரம் சொல்லல, இதோ இங்க ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் சொல்லச்சே கூட, ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலேயே கூட திவ்யமங்கல விக்கிரக பிரஸ்தாவம் வரச்சே பீதாம்பரம் வரத சீதள திருஷ்டி பாத்தம்னு வரதன்னு சொல்லி சொல்லி சொல்ற அந்த வேண்டிட்டெல்லாம் தரக்கூடியவராக இருந்திருக்கிற அந்த தேவப்பெருமானதான் சொல்லி நினைச்சு பாக்குறேன். அவர் சுந்தரபாகுஸ்தவத்திலையும் அந்த வரதான்ற சப்தத்தை பிரயோகம் பண்றேன். ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டத்துல போனாலும் அந்த எம்பெருமான மங்களாதாசனம் பண்ணச்சே அவர் வரதனாதான் மங்களாதாசனம் பண்ணுவாரோன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றது. எங்க சித்தியா கண்டா பிரதா சுவாமின்னு சொல்லி கண்டா எங்கார்னு எல்லாரும் சொல்லுவா. தேவப்பெருமாள் அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு, அந்த கைங்கரியமும் சுத்தசித்தமாக ஏற்பட்டிருக்கு, பிறவினால ஏற்பட்டிருக்கு. தாத்தாச்சார வம்சத்துல பிறந்ததுனால அந்த தேவப்பெருமாளுக்கு எத்தனையோ விதமான கைங்கரியங்கள் பண்ணும்படியான பாக்கியமும் ஏற்பட்டிருக்கு. ஒரு நாள் என்னென்ன கேட்கிறேன், எனக்கு வந்து இந்த சரீரத்தை விட்டு போறதெல்லாம் பத்தி எனக்கு ஒன்றும் விசாரம் இல்லை, நான் கிருதகத்தியன் ஆகிட்டேன், பசங்களாம் எல்லாரும் கஷேமா இருக்கா நல்லதா இருக்குன்றிருக்கா, ஜாத்துக்கு துருவ மிருத்யுன்ற மாதிரி துருவோ மிருத்யுன்னு சொல்ற மாதிரி ஏதோ பிறந்தாள்னாக்கா எனக்கே ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான், அதெல்லாம் பத்தி விசாரப்படல. நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாக்கா இந்த தேவப்பெருமாள் சேவை கிடைக்குமா, இந்த பிரகிருத்தியில தானே தேவப்பெருமாள், இந்த பிரகிருதி மண்டலத்துல தானே தேவப்பெருமாள் எழுந்துள்ளிருக்கேன், அங்க போனா இந்த தேவை கிடைக்காத பிரச்சனை என்ன பண்றது, அதுதான் எனக்கு குறையா இருக்கு, அந்த தேவைப்பெருமாள் கைகரியம் பண்ணாத சொல்லிட்டுமின் லோக்கே இந்த லோகத்துல நீர் எப்படி பெருமாளை தியானம் பண்றாரோ அப்படியே உங்களுக்கு அந்த பெருமாள் அங்க சேவை சாக்கு, நீர் அதுக்காக விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அங்க தேவப்பெருமாள் தேவப்பெருமாளா அந்த சேவை குண்டத்துல இருந்துள்ள இருக்கிற எம்பெருமான் சேவை சாய்க்கணும்னு நீர் ஆசைப்பட்டேன்னாக்கா தேவப்பெருமாளாவே சேவை சாய்ப்பேர், அங்க போயும் நீர் மன்ற போட்டு கைங்கரியம் பண்ணலாம், அங்க போயும் வேறு பாராயணம் கைங்கரியம் பண்ணலாம், எல்லா கைங்கரியமும் பண்ணலாம். இப்படிதான் மங்களாசாசனம் பண்றான் ஆழ்வார் இல்லாமல் சுவாமி தேசிக்கணும் அப்படிதான் சாச்சிருக்கேன். அதையெல்லாம் அதை பத்தி விசாரம் பிரபன்னாளுக்கு அதை பத்தி விசாரமே கிடையாது.
ஓ அப்படி சொல்றியா நீ? அது அந்த தேவப்பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு. அப்படி சொல்ற ஆழ்வானுக்கும் அப்படிதான் ஒரு ஈடுபாடு. அந்த தேவப்பெருமாளை எப்படி மங்களாசாசனம் பண்றாரோ பண்ணிருக்காரோ அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானும் மங்களாசாசனம். நீலாஞ்சன த்ரிநிபமுன்னதமாயதாட்சம் நீலாஞ்சனத்ரிநிபம் நீலாச்சலோதித நிஷா பாஸ்கரோதயம்னு சொல்லி இதில் சொல்ற தேவநாயக பஞ்சாசத்தில் பெருமாள் சங்கச்சந்திர சக்கரத்தை ரெண்டையும் ஏந்தின்றிருக்கு. ஒரே சமயத்தில் சூரியனும் சந்திரனும் உதிச்ச மாதிரி இருந்துட்டுருக்கு. பெருமாள் திருமேனி நீலாச்சலமாக இருக்கு, நீலாச்சலோதித்தமாக இருக்கு. அந்த ராத்திரியை உண்டு பண்றவர் ராத்திரிக்கு அதிபதியாக இருந்துருக்கவர் சந்திரன். சந்திரன் மாதிரி பெருமாள் சங்கத்தை இது பண்ண சமர்ப்பிச்சுருக்கு. இன்னொரு திருக்கையில் பார்த்தோம்னாக்கா சூரியன் மாதிரி பிரகாசத்தோட சக்கரத்தை சமர்ப்பிச்சுருக்கு. சுதர்சனாக்கார் விழுந்துள்ள இருக்க இப்படி பெருமாள் மங்களாசாசனம் பண்ணச்சு நீளம் மலையாக மங்களாசாசனம் பண்ற. இதெல்லாம் ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணதெல்லாம் வச்சுட்டு தான் மங்களாசாசனம் பண்ற. நீலாஞ்சனாத்ரி நிபம் அப்படின்னு சொல்ற நீளம் அஞ்சனாத்ரி நிபம். இப்ப நீளமாக இருந்திருக்கு அஞ்சனாத்ரி கருத்த மை நீல சப்தத்துக்கு நாம சொல்ற அந்த ப்ளூன்ற அர்த்தம் இல்லைங்க. நீலன்றது கருமை. அந்த கருப்புல எத்தனையோ கருப்பு இருக்கு. கறி கருப்பா இருக்கு, மேகம் கருப்பா இருக்கு, அப்படிலாம் வரைச்சு அந்த கருமையில நீளமாக இருந்த கண் மை மாதிரியான ஒரு கருமை அப்படின்னு சொல்றோம். நீலாஞ்சனாத்ரி நிபம் உன்னதமாயதாட்சம். இந்த பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னா நீலாஞ்சனாத்ரி நிபம் என்று சொல்ற ஒரு மலை போல இருந்திருக்கு பெருமாளுடைய திருமேனின்னு. ஆழ்வார் ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ற பச்சமா மலை போல் மேனி என்பதாக அவருடைய திருமேனி எப்படி இருந்திருக்கு பச்சமா மலை போல் மேனி பவளமாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு ரங்கநாதன் விஷயமாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. பச்சைமலை போல அப்படின்னா மரத்தக்க மலை போல இருந்துச்சுன்னு சொல்லி ஆழ்வாருடைய மங்களாசாசனம். இது என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா தொண்டரடிப்புடி ஆழ்வார் ரங்கநாதனை தவிர வேற யாரையும் மங்களாசாசனம் அதாவது பாசுரம் சொல்லல, ரங்கநாதன் விஷயமான பாசுரம் தான் அப்படின்னு ஒரு பிரசித்தி. அவர் மங்களாசாசனம் பண்ணினத பச்சமா மலை போல் மேனின்னு சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் விஷயத்துல மரதக பூதர மாதிருக்காயமானம்னு சொல்லி மங்களாசாசனம் மரதக மாதிரி பூதரன்றது மலை பச்சமா மலை போல் மேனின்னு ஆழ்வார் எப்படி மங்களாசாசனம் பண்ணாரோ ரங்கநாதன் இடத்துல அவரையே பெருமாளே போய்த்த சுவாமியே போய் ரங்கநாதனை சேவிச்சா கூட அங்கேயும் தேவப்பெருமாளா தான் சே ஆழ்வார் வந்து ஆழ்வார் பச்சமா மலை போல் மேனின்னு மங்களாசாசனம் பண்ணிருக்கிறதுனால அந்த தேவப்பெருமாளையே பச்சமா மலை போல் மேனி மரகத பூதர மாதிருக்காயமானும் மிருகமதமங்கம் விசேஷ நீலமங்கம்னு எல்லாம் சொல்லி சொல்ற அப்படிப்பட்டவர் அந்த நீலாஞ்சனாத்ரியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனிக்கு அவ்வளவு ஒரு விசேஷம். அந்த திருமேனி வரைச்சே சுவாமி பரிநீலத்திலாம் விபங்க நீலாக பிரதிபாஸ்வந்தும் அமாந்திம பிரயாணேன்னு சொல்லி தேசிகம் சாதிக்கிற இதுவும் தேவப்பெருமாள் விஷயமா தான் சொல்லி சொல்லணும். இன்னைக்கும்
அந்த பேர் சுவாமி தேசிகன் பாரித்த மாதிரி தூக்குள் தேசிகன் மங்களாசாசனம் பண்ற இன்னைக்கு அந்த மங்களாசாசனம் பண்ணச்சு தேவப்பெருமாள் இந்த சௌரி சமர்ப்பிச்சுண்டு அதுல மயில் தோப்பு சமர்ப்பிச்சுண்டு அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோட சேவை செய்கிறேன். அதராஹித சாருவம்ச நாடாக முகடாலம்பி மயூர பிஞ்சமாலாக அருணீல சிலா விபங்க நீலா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணின்னு வெள்ளம் இப்படி இப்படி எல்லாம் பிரார்த்தனை கடைசி சமயத்துல எப்படி பிரார்த்தனை பண்ணாலோ அப்படி எல்லாம் பெருமாள் சேவை செய்கிறேன். நீலமேக நிபம் நீலாஞ்சனாந்திரி நிபம் இந்த அஞ்சனாத்ரி அத்ரிய சொல்லி ஒரு மலையை சொன்னதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா ஒரு ஸ்தைரியத்தை சொல்றதுக்கோசரம். மலைன்றது சாதாரண மலை இல்லை, பூஜ்யமான மலை, கௌரவமாக விசேஷமாக சொல்லக்கூடிய மலை. ஆகையால எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அந்த சுபாஸ்ரயம் அதுல வந்து அது நித்தியானுபாவியமாக இருந்திருக்கு. இப்போ கொஞ்ச நாள் தம்பிட்டு கொஞ்ச நாள் போடுதில்ல, இப்போ மேகம் மாத்திரம் சொல்லிக்கலாம் மேகம் கொஞ்ச நாள் இருந்துருக்கும் கொஞ்ச நாள் இல்லாத போயிடும். எத்தனையோ சொல்ல தேவையான எத்தனையோ இடங்கள்ல நிலமே கணிபம் அஞ்சன குந்தே சாம குந்தல மனந்த செய்யும்னு சொல்லி நிலமே கணிபம்னு மேகத்துக்கு சமானமான திருமேனியினுடைய சுந்தரமானுடைய திருமேனி இருக்குன்னு பார்த்தா கூட அங்க அஞ்சனாத்ரின்னு சொல்லிட்டு நீலாஞ்சனாத்ரின்னு மலை போல சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம பிரார்த்திச்சா பிரார்த்திச்ச பிரகாரம் அப்படியே நிக்கிற நேற்ற சாத்குரு கரீச சதாமே எப்பவும் என் கண்ணெதிரியே இருக்கணும் அப்படின்னா மலையை பார்த்துட்டே இருக்கிட்டு கண்ணை மூடிட்டு திரும்பி பார்த்தாலும் அதே மலை அப்படியேதான் தெரியும். கண்ணை திறந்துட்டு பார்த்துட்டே இருந்தாலும் அந்த மலை அப்படியேதான் தெரியும். அதுல ஒரு வைரூபியம் தெரியாது, ஒன்னும் தெரியாது, அப்படியேதான் இருந்துருக்கும். அந்த ஸ்தைரியம் யார் உண்மையான பக்தாளாக இருந்திருக்காளோ ஆழ்வான் மாதிரி அவ கண்ணெதிரி எப்பவுமே தேவப்பெருமாள் தேவை சாச்சுட்டே இருப்பார். அவர் லோகத்தார் குருடன்னு சொன்னாலும் சொல்லி போங்கோ, இல்ல கண் தெரிஞ்சு பாக்குறவர்னு சொன்னாலும் சொல்லி போங்கோ, என்ன சொன்னாலும் அவர் கண்ணில் தெரியறவோ தேவப்பெருமாள் ஒத்தராதான் இருந்துருக்கும். அவர் ஒண்ணும் கிடையாது. அகையில தான் ஆழ்வான் இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற அங்க அந்த அத்ரி மலைன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் ஸ்தைரியத்துக்கு எப்பவும் அப்படியே இருந்திருக்கிறது. பெருமாள் ஆசிரித்தால் விஷயத்துல எப்பவும் அனுகிரகப்படுறாவே இருந்திருக்க நாம எப்படி எப்படி எல்லாம் ஆசைப்படுறோமோ அப்படி எப்படி எல்லாம் சேவை சாய்க்கிறேன். நம்மளை ஏமாத்துறது கிடையாது. ஒரு ஜாலம் இந்திரஜாலம் மாதிரி மேஜிக் மாதிரி நான் கேட்டதுக்கோசரம் ஒரு நிமிஷம் சேவை சாய்ச்சிட்டு அப்புறம் சேவை சாய்க்காரு போறதில்லை. நான் உண்மையான பக்தனா இருந்தேன்னா என் கண் முன்னாடி எப்பவுமே அந்த தேவ பெருமாள் நின்றுட்டே இருந்துருக்காரு. மலை மாதிரி ஒரு ஸ்தைரியத்தோட இருந்துருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீலாஞ்சனாத்ரி நிபம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது எம்பெருமானுடைய திருமாலி திருமேனி. நின்ன குன்னத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்று கூவும் மலையை பார்த்த உடனே இந்த பெருமாள் தான் ஞாபகம் வருமா. நெடுமாலே வாவென்று கூவும் மலை என்ன தெளிக்குமான்னா இங்க இருந்து வருமான்னா வராது. அந்த பக்தி அதிசயம் அழுவாருக்கு பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய பிரேமையினுடைய ஒரு அதிசயம் என்ன பண்றது அப்படின்னா மலையை பார்த்த உடனே பெருமாள் தான் மனசுல தோன்றது. அங்க நெடுமாலே வா என்று கூவும் சொல்ற இப்படி ஆழ்வான் எம்பெருமானுடைய திருமேனிய சேவை குண்டத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனிய மங்களாசாசனம் பண்ற நீலாஞ்சனாத்ரி நிபம் உன்னதம் ஆயதாக்ஷம் என்பதாக சொல்லி சொல்ற உன்னதம் அந்த கண்ணனு எம்பெருமானுடைய மூக்கு மூக்கு அழகே அழகுதான். இந்த திருமேனியில அந்த தேவப்பெருமாள் திருமேனியில மூக்கு மாத்திரம் நல்லா தெரியும். நீங்க வேணா கவனிச்சுப்பா அது ஒரு தீர்க்கமா இருந்திருக்கும். அது நல்லா நெடுந்து உயர்ந்து இருந்திருக்கும் மூக்கு. அது உன்னசம் மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ என்று
இது கற்பக விருட்சத்தினுடைய ஒரு கொடியோ அல்லது அதனுடைய கொழுந்தோன்னு சந்தேகப்படுற மாதிரி இருந்துட்டு இருக்குமா? அப்படிப்பட்ட மூக்கு உன்னத மாயதாட்சம் உன்னதம் அப்படி உயர்ந்ததாக இருந்துட்டு இருக்கிறது. நசன்றது நாசிகா, அதாவது உன்னதா நாசிகா எஸ்யசா உன்னதா அப்படின்னு சொல்லி சொல்ற. எஸ்ய என்ற எம்பெருமானுடைய நாசிகா நாசிகையானது உன்னதா உயர்ந்ததாக இருந்திருக்கும், நெடு இருந்ததாக இருந்திருக்கும். சகா பீதாம்பரகான்ற மாதிரி உன்னதா அப்படின்னு. நிலஞ்சனாத்ரிநிபம் உன்னதம் ஆயதாட்சம். பெருமாளுடைய திருக்கண்களை மங்களாசாசனம் பண்றேன். என்னது என்ன? நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. ஆழ்வார் மங்களாசாசனம் அமரநாதிபுரான்ல வரைச்சு அந்த திருக்கண்களை சேவிச்ச உடனே பார்த்தோம்னா அப்படியே பிச்சை அமைச்சு விடுறதான் அப்படின்னு. இந்த கண்ணு லோச்சனாபியம் பிபன் இவன் விபீஷணன் எதிரிப்படையிலேருந்து வர அப்பதான் வந்திருக்கிறவன். அப்பதான் வந்தவுடனே சர்வலோகசரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித்து மாம் கஷேத்திரம் விபீஷணம் உபஸ்திதம்னு நான் இந்த விபீஷணம் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கன்னு சொன்னான். அவளுக்குள்ள ஒரு பெரிய விசாரம், ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது, இந்த விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. அப்போ பெருமாள் சொல்லிட்டு தத்தமஸ்யா பயம் புறான்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்கள்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருங்கோ, நான் அவருக்கு ஏற்கனவே நான் அபயப்பிரதானம் பண்ணிட்டேன் நானே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. என்னுடைய விரதத்திலேருந்து எப்பவும் நான் வந்து மீற மாட்டேன் நானே, என்னுடைய அனுஷ்டானத்திலேருந்து நான் மீற மாட்டேன் நானே. நான் அப்பவே தத்தமசியா அபயம் புறான்னு சொல்லி சொல்லிட்டேன். விபீஷணன் ராவணனே வந்தா கூட நான் அபய பிரதானம் பண்றதுக்கு நான் சித்தமா இருந்திருக்கேன்னு பெருமாள் சொல்லி சொல்றேன். அந்த விபீஷணனை அப்பதான் வந்த விபீஷணனை தம் மடியில உட்காந்து வச்சுட்டு அவரை பார்க்கிறான் பெருமாள். லோச்சனாபியாம் பிபன் இவ அப்படின்னு. விபீஷணா, உன்னை இவ்வளவு நாள் நான் காக்க வச்சுட்டேன்னா, இத்தனை பேர் வார்த்தையெல்லாம் நான் கேட்டுட்டு விசாரம் பண்ணிட்டு இருந்தன, உனக்கு எதனா மனசுல எதனா குறையா போயிடுச்சா, நீ என்ன நினைச்சுக்கிற அப்படின்னு அந்த கண்ணாலேயே பேசுறதுதான், கண்ணாலேயே முழுங்குற லோச்சனாபியாம் பிபன் இவன். அந்த பெருமாளுடைய கண்ணுக்கு அப்படி ஒரு ஏக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆயதாக்ஷம், நீண்டதாக இருக்கக்கூடிய திருக்கண்கள் கரியவாகி புடைபிறந்து மெளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டு நீண்டவ பெரியவாய கண்கள், அப்பேற்பட்ட அந்த திருக்கண்கள்னு சொல்லி சொல்ற. இந்த எம்பெருமானுடைய திருமேனி அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி ஏற்படுது. இச்சாகிரகிதாபி மதோரு தேகசான்னு, அது பெருசா இருக்கணும்னா பெருசா இருக்கு, சின்னதா இருக்கணும்னா சின்னதா இருக்கு, எப்படி வேணா எழுந்துள்ள இருந்துருக்கு பெருமாள். அப்பேற்பட்ட அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துல நமக்கு சேவை சாய்க்கச்சே எப்பேற்பட்ட அந்த ஒரு திவ்யாவயவ சௌஷ்டவத்தை சொல்லி சொன்ன மங்களாசாசனம் பண்ற. இது ஆயதாக்ஷம் என்பதாக சொல்லி சொல்ற. அந்த நீண்டதாக இருந்திருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அந்த கண்கள்னால நம் தன்னுடைய வாத்சல்யத்தை அந்த ஆசிரியத்தால் இடத்துல பெருமாளுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யத்தை வெளிப்படுத்துறதாக இருந்திருக்கான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திருக்கண்கள் உன்னதமாயதாட்சம் ஆஜானுஜைத்ர புஜமாயத கர்ணபாசம் ஆஜானுஜைத்ர புஜம். ஜானு வரைக்கும் தொட வரைக்கும் நீண்டு இருந்திருக்கலாம் பெருமாளுடைய திருக்கைகள். ஆஜானுபாகு அரவிந்த விலோச்சனம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஜானுபாகுவாக பெருமாள் எழுந்திருக்கார். பல இடங்கள்ல மங்களாசாசனம் பண்றேன்.
இவர் ராஜானுபாகுவாக இருந்திருக்க ராமனுடைய திருமேனிய வால்மீகி சங்கை பிராமணத்துல சொல்லச்சேயே அங்கேயும் ஆஜானுபாகுவாக இருந்திருக்கார்னு சொல்லி சொல்றார். இப்படி பெருமாள் எழுந்துள்ளிருக்க ஆஜானு ஜெயித்ர பூஜம்னு சொல்லி சொல்றேன். பெருமாளுடைய திருக்கைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறேன். இது முழங்கால் அளவும் இது பெருமாளுடைய திருக்கைகள் நீண்டு இருக்கு. இது தாமதிரிகா லட்சணத்துல மகாபுருஷ லட்சணம் சொல்லச்சே. இப்படி நீண்டதாக இருக்கிற கைகளோடு இருந்த அவெல்லாம் மகாபுருஷன் என்று சாமுதிரிகா லட்சணத்துல சொல்லிருக்கு. பெருமாளுடைய கைகள்லாம் ஜெயசீலமான கை, ஒரு சமயத்திலையும் ஒரு இடத்துலையும் தோற்காத கை, வாரி வாரி வழங்கின கை, எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட கை. அந்த பெருமாளுடைய திருக்கைகளுக்கு அவ்வளவு ஏற்றம். எந்த ஒரு சமயத்திலையும் யாரும் அந்த பெருமாளுடைய திருக்கைகளுக்கு தோஷமே சொன்னதுக்குள்ள பிராய பிரபதனே புன்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன்னு சொல்லிட்டு அபயமுத்திர காண்பிக்கிற ஒரு கை இருக்கு. அந்த இப்படி அந்த கை எப்படி இருக்கு, நீண்டதாக இருந்திருக்கு பெருமாளுடைய திருக்கைகள்லாம் என்ன சொல்லி அப்படி பெருமாள் சேவை சாக்கிறேன். ஆயத கர்ண பாசம் ஆயத கர்ண பாசம் இந்த காதுகளும் நீண்டு இருந்தான். கர்ண பாசம் அது நீண்டதாக இருந்திருக்கு, அழகாக இருந்திருக்கு. அது காதுக்கும் ஒரு அழகு வேணும். என்ன அது தொள்ள காதா இருந்தா அது நல்லா இருக்காது. காதுல எதனா ஒரு தோஷம் இருந்ததுன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, சேவிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு விசேஷமா இருக்காது. இப்ப பெருமாளுடைய காது எப்படி இருக்கு அப்படின்னா ஆயத்தம் நீண்டதாக இருக்கு, தெரு செவி மடல்கள் அது தோல் வரைக்கும் தள தள தளன்னு இருந்துட்டு இருக்கான். கன்னிகா தவ கரீஷ கிமேஷாம் கர்ணபூஷணம் இந்த தேவப்பெருமாள் காதுல போட்டுருக்கிற கடுக்கன் அது ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றேன்னாக்கா விசேஷம் இல்லாத மங்களாசாசனம் பண்ண மாட்டேன். எல்லா ஊர்லயும் தான் எல்லா பெருமாளுக்கும் அந்த கடுக்கன் இருக்கும். அந்த தேவப்பெருமாள் சாத்தியம் இருக்கிற அந்த கர்ணபத்திரத்துல இருக்கிற கடுக்கன் இருக்க அது முக்கோண வடிவுல இருந்துட்டு இருக்கும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சேவை சாய்க்கும். எத்தனை திருவாபரணம் எத்தனை திருவாபரணம் சாத்திருந்தாலும் எவ்வளவு மாலைகள்லாம் சாத்திருந்தா கூட அந்த கர்ணபத்திரத்துல அந்த கடுக்கன் அஸ்திரமா சேவை சாய்க்கும். அதுதான் அந்த விஷயம். கர்ணபூஷணம்னு இது காதுக்கு பூஷணமா, இது அம்ச விபூஷான்னு சொல்லச்சு. அது டால் அடிக்கிறது, கீழே வரைக்கும் அடிக்கிறது, தோல் வரைக்கும் அடிக்கிறது, அந்த தோலுக்கு பூஷணமா அம்சலம் வியலக்க பூஷணமாகும்னு சொல்லி சொல்ற பெருமாளுடைய திருக்குழல் கற்றைகள்லாம் தோல் வரைக்கும் கீழே இறங்கி வருது. இந்த பரபாகம் இந்த தோலுக்கும் அந்த தோல் வரைக்கும் இருக்கிற திருக்குழல் கற்றைகளும் பிரிச்சு காமிக்கிற மாதிரி இந்த டால் அடிக்கிறது பிரகாசம் இருக்கு. அதனால அந்த திருக்குழல் கற்றைகளுக்கு ஒரு அலங்காரமா மானசத்திய மமவா பரிகரமான்னு அது என் மனசுக்கு ஒரு அலங்காரமா இருக்காங்க. அதை பார்த்த உடனே அந்த பெருமாளுடைய திரு செவிகளை மங்களாசாசனம் பண்ற கர்ண பாசம் ஆயத கர்ண பாசம் என்பதாக இதுக்கப்புறமா ஸ்ரீவத்தலக்ஷணமுதார கபீரநாபி ஸ்ரீவத்தலக்ஷணம் பெருமாளுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு அடையாளம் ஸ்ரீவத்தம் என்பதாக அது பெருமாள் திருமேனியில சுவாவிகமா இருந்துருக்கும். அது ஒரு கூச்சு பறையாட்டம் முக்கோண வடிவில் பெருமாள் திருமேனியில் இருக்கக்கூடிய ஒரு மறு மாதிரி அது. அந்த சீவத்தத்தை மங்களாசாசனம் பண்ற இங்க சீவத்த லட்சணம் இவர் பெருமாள்ன்றதுக்கு அடையாளம் என்னடா அப்படின்னா எக்கமேஷ மகாயோகி மந்தோதரி சொல்ற வார்த்தை சீவத்த லட்சா நித்யஸ்ரீ
என்பதாக சொல்லி சொல்றார். ஓ பாரு, இவர் வட்சத்துல சீவர் சொல்லிருக்கன்றது. ஆகையால நித்யஸ்ரீ, இவர் தான் பரமாத்மாவாக இருந்துருக்கவர். பிராட்டி எப்பவும் இவரை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கா. ஆகையால அந்த சீவர்த்தத்தை கொண்டு தீர்மானம் பண்ணிட்டோம், இவர் தான் சாஸ்திரிமன் நாராயணன். நீ ஏதோ மனுஷன் வந்திருக்கான்னு நீ நினைச்சிருக்கிய அப்படின்னு ராவணன் ரொம்ப மந்தோதரி சொல்ற வார்த்தை இது. ஆகையால இந்த இடத்துல பெருமாளுடைய அசாதாரணமான சின்னமாக இருந்திருக்கிற சீவத்வத்தை சொல்லி சொல்ற உதார கபீரநாபிம் மேலிருந்து வர உதார கபீர நாபிம். அந்த நாபி கமலம் உதாரமாக இருந்திருக்கு, கம்பீரமாக இருந்திருக்குன்னு சொல்லி ஆழ்வானுக்கு ஒரு ஏற்றமை என்னன்னு கேட்ட, பெருமாளுடைய திவ்யாவயவ சௌந்தரியங்களை ஆழ்வான் தான் முதல் முதல்ல விஸ்தாரமாக மங்களா சாப்பிட்ட. ஆழ்வந்த ஸ்தோத்திர ரத்னத்துல பொதுப்படையா சொல்லி சொல்ற அந்த திவ்யாபரணங்களை மொத்தமா திருக்கண்களுடைய அழகு அதெல்லாம் மங்களாசாசனம் பண்ற அந்த கிரீட்டத்திலேருந்து திருவபிஷேகத்திலேருந்து ஆரம்பிச்சு பாதபீட பர்யந்தமாக எம்பெருமான மங்களாசாசனம் பண்றது, அந்த எம்பெருமானுடைய திவ்யாவயவங்களை மங்களாசாசனம் பண்ணினவர் ஆழ்வான் தான் சொல்லி சொல்லணும் சம்ஸ்கிருதத்துல. என்ன சுந்தரபாபு ஸ்தவத்திலையும் சரி வரதராஜ ஸ்தவத்திலையும் அச்சரியமா மங்களாசாசனம் பண்ணிருக்க. இதுக்கு மேல ஒரு கேள்வி வரலாம், தேவ பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல ஈடுபட்டு திவ்யாவயவத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்க, அப்படி பண்ணிருக்கச்சே சுவாமி தேசிகன் வேற எத்தனையோ விஷயங்களை சொல்றாரு, அவரும் திவ்யமங்கள விக்கிரகத்தை வர்க்கதமம் விலோகயந்தி தன்யாகான்னு சொல்லிட்டு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களாசாசனம் சேவிக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணினவாதான் சேவிக்க முடியும்னு எல்லாம் சொல்லி சொல்ற. இருந்தா கூட பிரத்யங்க சூட்சம் சுடுமா சுபகம் வபுஸ்தேன தேவநாதன் இடத்துல பண்ண மாதிரி இவருக்கு பண்ணலையே அப்படின்னா, ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணினதையே தான் மங்களாசாசனம் பண்ணதை அனுபவிக்கிறேன். மங்களாசாசனம் பண்ணி அனுபவிக்கிறதுனால இவருக்கு தனியா தேவ பெருமாள் விஷயத்துல பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. தேவநாசனுக்கு வரைக்கும் அந்த எண்ணம் ஏற்படுறது. ஆகையில அங்க மங்களாசாசனம் பண்றேன் அந்த இடத்துல. அப்போ தேசிகனுக்கு ஆழ்வான் இடத்துல அவ்வளவு குருத்வம் அபியுக்தர் வார்த்தை என்பதாக சிவசாரத்துல அங்கங்க ஆழ்வானுடைய சீசூக்திகளை மேற்கோள் காண்பிக்கிற சீவத்தவக்ஷா நித்யஸ்ரீஹி இப்படி மந்தோதரியினுடைய வார்த்தை. அந்த சீவத்சத்துக்கு ஏற்றம் பெருமாள் திருமேனியில இருந்துருக்கிற மறு, அதுக்கப்புறமா பெருமாள் எப்படி இருக்கிறார், ஸ்ரீவத்ஸ லக்ஷணம் உதார கபீர நாபிம். நாபியை பற்றி சொல்லச்சு, அதுக்கு உதாரமான நாபி கம்பீரமான நாபின்னு சொல்லச்சு. அங்க ஒரு பெரிய ஒரு பெருமாள் திருமேனி மொத்தத்தையும் சேர்த்து வர்ணனை பண்ற ஒரு நதி ரூபமாக சௌந்தர்யாக்கியா சரிசு ஊராசின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய தேவ பெருமாளுடைய திருமேனியை முழுசிய ஒரு பெரிய நதியாட்டம் வர்ணனை பண்ற. அந்த நதி என்ன பண்ணும், மலையிலேருந்து வரைச்சே சின்னதா வரும், அப்புறம் பிளைன்ஸ்ல வரைச்சே அப்ப என்னாகும், சமவெளியில வரைச்சே அகலமா போகும், மறுபடியும் இங்கேன மலை வந்ததுன்னாக்கா அந்த மலை நடுவில் போச்சு ஒரு சுழலோட கூட மிருகம் குறுகும், மறுபடியும் பெருசா ஆகும் அகலமா ஆகும் அந்த மலை தாண்டி அனண்ட வந்த உடனே, அதுக்கப்புறம் கிளையா பிரியும். இப்படிதான ஒரு நதி இருக்கும் மகாநதியினுடையது. அந்த சௌந்தரியமாகிற வெள்ளம், தேவ பெருமாளுடைய சௌந்தரியமாகிற ஒரு வெள்ளம், அந்த வெள்ளம் மலை நடுவில் வந்து அப்படி ஒரு குறுகச்சே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சுழல் ஏற்படுறதா, அந்த சுழல் தான் நாபி கடலமா. அப்படி பிரத்யேகமா அங்க மங்களாசாசனம் பண்ற ஆழ்வான்
இங்க சீவைக்குண்டத்துல எம்பெருமானுடைய சேவிக்கிறமே அந்த சேவிக்கிறனுடைய நாபி கமலம் இருக்க அது கம்பீரமா இருக்கு, உதாரமாக இருக்கு அப்படின்னு. நாபி கமலத்துக்கு என்ன ஒரு அவதாரியம் வேண்டி இருக்கு? ஏதோ கையால் கைக்கு சொன்னாக்கா பரவாயில்ல, உதாரமா இருக்கு, கண்ணுக்கு சொன்னா பரவாயில்ல, இதெல்லாம் பரவாயில்ல. நாபி கமலத்துக்கு அவதாரியம் என்னது அப்படின்னு கேட்டேன். பிரம்மாவை சிருஷ்டி பண்ண, பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அதன் மூலமாக நம்மள மாதிரி இருக்கா எல்லாரையும் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணிருக்கு. ஆகையால அந்த சிருஷ்டி இல்லாத போயிடுச்சுன்னா நம்ம திருப்தி நாமெல்லாம் இருந்திருக்கவே முடியாது, இப்படிலாம் தேவைப்படுமால தெரிவிக்கவே முடியாது. நாமெல்லாம் ஏன்னா அச்சிற்கல்பமா தானே நம்ம இருந்திருப்போம். இந்த நிலையை மாற்றி பிரம்ம திருஷ்டிக்கு காரணமாக இருந்தது நாபி கமலம். அதுதான் ஔதாரியமா உதார நாபின் என்று சொல்லுகின்ற இப்ப ஏற்பட்ட அந்த எம்பெருமான சீவைக்குண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான பசேம தேவ சரதம் ஈதம் சுவாம் ஈதம் சுவாம் இப்படி நீலமேக நிபமாக நீல நீலாதிரி நிபமாக எழுந்திருந்திருக்கிற அந்த எம்பெருமான ஆயதாட்சம் நீண்ட திருக்கண்களோடையும் அந்த முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கிற திரு கைகளோடையும் நீண்ட கர்ணபாசத்தோடையும் தீவிர லட்சணத்தோடையும் அந்த உதாரமான கம்பீரமாக இருந்திருக்கிற நாபி கபலத்தோடையும் இருக்கிற அந்த எம்பெருமான சரதசதம் ஈதிருஷம் பசேமா. ஒரு நிமிஷம் இப்ப பார்த்தா போறாது, நூறு வருஷம் சேவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா நூறு வருஷம்னா நூற்றுக்கணக்கான வருஷங்கள் நான் இப்படியே சேவிச்சுட்டு இருக்கணும். இப்ப என்ன ஒரு நூற்றாண்டு இருக்கணும் சொல்ற மாதிரி அர்த்தம். இத்தனை வருஷங்களும் இதான் தேவப்பெருமாள் விஷயத்துல நான் எதுக்காக இது மொத்தம் தேவப்பெருமாள் விஷயமாகவே மங்களாசாசனம் பண்றார் இந்த இடத்துல சொன்னேன்னாக்க, இதே வார்த்தையை தான் தேவப்பெருமாள் விஷயத்திலயும் சாகிடும். நிஷேவிதம் துவாம் சததோத்கயா ஸ்ரீயா கரீஷ பசேம பரசதம் சமாகான்னு சொல்ற அதே பசேம சரதசதம் ஈதம் துவாம் தேவான்னு சொன்ன. அந்த சீவைக்குண்டத்துல போய் அந்த பெருமாளை சேவிக்க செய்யக்கூட ஆழ்வானுக்கு அந்த தேவப்பெருமாள் தான் மனசுல வருதுன்னு சித்தமாறுது. இப்படி ஒரு கணம் இல்லை, நித்திய சூரியெல்லாம் சதா பசியந்தி சூரியகான்னு சொல்லி உங்களுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை எப்படி சேவிச்சுட்டே இருக்காளோ அந்த மாதிரி உங்களுடைய திவ்யமங்கள விக்கிரகம் என்னுடைய கண்ணுக்கு எப்பவும் இலக்காக ஆகணும்னு பிரார்த்தனை பண்ற இந்த ஸ்லோகம் மூலமாக இப்படி பெருமாளுடைய திருமேனி வர்ணனம்ன்றது இருக்க, இது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப விசேஷமானது. அது ஆழ்வானே அவருக்கு ஏற்பட்ட ஒரு தனித்துவத்தை கொண்டு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற மாதிரி யாராலையும் மங்களாசாசனம் பண்ண முடியாது. அதை அனுபவிக்கிறதே ஒரு பெரிய விசேஷம். இப்படி எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சுபாசிரயம்னு சொல்லக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகத்தை பற்றி இந்த ஸ்லோகம் மூலமாக உங்களோட பகிர்ந்து கொள்ற பாக்கியம் அடைய எனக்கு கிடைச்சது. அந்த திவ்யமங்கள விக்கிரக தேவை எப்பவும் நம்ம எல்லா கண் முன்னதையும் இருந்துட்டே இருக்கணும்னு அந்த தேவப்பெருமாண்டத்திலையும் பரமபதநாசனாக சேவிச்சிருக்கிற சீவைக்குண்டத்தில் இருக்கிற எம்பெருமாண்டத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு கரெக்டாக நாய் கல்யாணம் கொண்டு சாரி நேர்த்தி செய்வேன் கிட்டே.